ப்ரோ ரெண்டு பீஸ் ஆஃப் ரெட்டல் கேட்ஃபிஷ் கேட்டிருப்பீங்க ப்ரோ, நல்ல பெரிய சைஸாக இருக்கும் ரெட்டல் கேட்ஃபிஷ் தான் நல்ல சைஸ். அதுக்கடுத்து நாலு பீஸ் ஆஃப் கூலி லோஸ் கேட்டிருப்பீங்க, கியூட ரொம்ப திரு திருத்தும் போயிட்டு இருக்கும். இதில் ஒரு நாலு பீஸ் சரிங்களா, கூலி லோஸ் நாலு ரெட்டல் கேட்ஃபிஷ் ரெண்டு, உங்களுக்கு தர்மபுரி பேக்கேஜ் பண்ணிடுறேன் சரிங்களா. ஆ சார், பெங்களூர் யூ மேக் ஆ ஆர்டர் ஆன் பிளக்கோ, ஐ பேக் த்ரீ பீசஸ் வித் ஆக்சன் பேக். ப்ரோ உங்களுக்கு ரெட்டல் கேட்ஃபிஷ் ஒன்றே ஒன்று ப்ரோ, நல்ல பெரிய சைஸாக இருக்கும் ரெட்டல் கேட்ஃபிஷ். இது நம்ம 230 இந்த சைஸ்லாம், நம்ம 170 ரெட்டல் கேட்ஃபிஷ் அவைலபிள் இருக்கும். சின்ன சைஸ்லேருந்து ஒரு மீடியம் சைஸ் அவைலபிள் இருக்கு. இப்போ 20 பீஸ் ஆஃப் கபிஷஸ் கேட்டிருப்பீங்க, எல்லாம் 8 ரூபா கபி கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். இல்லை ரிட்டைல் பிளாட்டினம் ரிட்டைல், அப்புறம் டம்பர் ஃபீமேல்ஸ் ஆஃப் பிளாக், இந்த வெரைட்டிஸ் கபிஸ் எல்லாம் கலந்து வச்சிருப்பேன். பர் பீஸ் 8 ரூபா வரும், 120 ரூபாய், 20 பீஸ் வரும். உங்களுக்கு ஒரு 23 பீஸ் சம்திங் எக்ஸ்ட்ரா வச்சிருப்பேன். அப்புறம் பிளான்ட் 65 ரூபீஸ்க்கு ஃபாக்ஸ்டைல் கேட்டிருப்பீங்க, இந்த ஒரு பேக் ஃபுல்லாக ஃபாக்ஸ்டைல் ஸ்பேஸ் இருக்குது, நல்லா டம் பண்ணி வச்சிருப்பேன் சரிங்களா. அதே மாதிரி இது வந்து 25 ரூபீஸ்க்கு பனானா லீஃப்னு சொல்லுவாங்க, பனானா மாதிரி இருக்கும். இதோட ரூட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இது நீங்கள் வந்து கிராவல்ஸ்லேயே கொஞ்சம் வச்சு மெயின் பண்ணிங்கன்னா க்ரோ ஆரம்பிச்சிடும். சாண்ட் இந்த சாயில் தான் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு மாலி ஃபீஸ் கேட்டிருப்பீங்க, மொத்தம் 50 பீஸ் கேட்டிருப்பீங்க, இதில் 25 அல்லது 25 கனெக்ட் பண்ணிப்பேன். பட் எக்ஸ்ட்ரா ஒரு பேக்கில் ஒரு 4 பீஸ் போட்டிருப்பேன் சரிங்களா. இந்த ஸ்பாட் மேலாம் உங்களுக்கு ரொம்ப சீப்பான பட்ஜெட்லாம் கொடுத்துருக்கேன், எல்லாமே நல்ல கண்டிஷன் இருக்குது. அதே மாதிரி இதில் கொஞ்சம் மாலிஸ் இருக்கும் சரிங்களா. ரெண்டு பேக்காக போட்டுருக்கோம், ஒரே பேக்கில் 50 டம் பண்ணோன்னா டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு ரெண்டு பேக்காக போட்டுருக்கேன் சரியா. 50 ருபீஸ் ஃபுல்லாக ரெண்டு கேட்டிருப்பீங்க ப்ரோ, இது ஒரு பீஸ், தென் இது ஒரு பீஸ், ரெண்டு பீஸ் 50 ருபீஸ் போகிறோம். அஞ்சு பீஸ் ஆஃப் பீட்டா, அஞ்சுமே டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். ஆஷ் ப்ளூ, டபுள் கலர் ரூம்ஸ், பிளாக் கலர் பார்டர் ஒரு ப்ளூ, அப்புறம் ட்ரான்ஸ்பரண்ட் ப்ரோ. 30 ருபீஸ் பீட்டா ஒரு அஞ்சு கேட்டிருப்பீங்க ப்ரோ, செமேட் குட்டீஸ் எல்லாமே மேல். அப்புறம் 60 ஒன்னு கேட்டிருப்பீங்க, கலர் சூப்பராக இருக்கும், வளர்ந்து அவ்வளோ அட்ரஸ் இருக்குது கலர்லாம் ஹோம் பிரிட்ஜ் எல்லாமே. அதே மாதிரி ஹோம் பிரிட்ஜில் 50 ரூபா கேட்டிருப்பீங்க, வெறும் 50 ரூபா அந்த ஃபோரன் ஃபேஸ்லாம், 50 ரூபாய்க்கு செம்ம கியூட்டாக இருக்கும். இது ஃபுல்லாக உங்களுக்கு ப்ரோ, ஒரே ஷவன் ஸ்கேட் பண்ணி கேட்டிருப்பீங்க ப்ரோ, நல்ல பெரிய 6 இன்ச் கிட்டே இருக்கும் நினைக்கிறேன். ஆக்சுவலாக 7 இன்ச் கவர் நல்லா ஃபுல்லாக வந்து பாருங்க, கிராஸ் படுத்துக்கு இல்லை நல்லா தெரியுமா பாருங்க, 6.5 இருக்கும், 7 இன்ச் கிட்ட வச்சுக்கோங்க. ஆமாம், ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. நல்லா ஆக்டிவாக பீஸ் நல்லா ஹன் பண்ணிட்டு இருந்துச்சு, அதனால் எடுத்துருந்தேன். கடல் பட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பாருங்க. எல்லாம் மான்ஸ்டர் நல்ல பெரிய மீன் வளர்ந்துலாம். தென் இதெல்லாம் கிஸிங் கவராமி ஆல்பினோவாக இருக்கும், பாடி ஃபுல்லாக பியூர் வைட்டாக இருக்கும். தென் இதில் என்ன ஸ்பெஷல்னா, இது மேல் ஃபீமேல் ஆர் அக்ரஸிவ் டைப்பில் மிரர் மாதிரி ஒன்று கொண்டு நிற்கும். அது வந்து கிஸிங் போஸ்டர் இருக்கும் பார்க்க, அப்படியே லைக் ஃபிஷ் வந்து ஒரு கிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது லிப்ஸ் மேக்கிட்ட அதே மாதிரி இருக்கும், நம்ம லிப்ஸ் மாதிரி கொஞ்சம் மற்ற ஃபிஷ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வெளியே நீட்டி இருக்கும். ஆமாம், அது பார்க்க அந்த ரெண்டு நிற்கிறப்ப கிஸ் பண்ணுற மாதிரி தெரியும். ஸோ கிஸிங் கவரம் சொல்லுவாங்க ப்ரோ. 30 ருபீஸ் பீட்டா ஒரு 10 பீஸ் ஆர்டர் பண்ணிங்க ப்ரோ, உங்களுக்கு 2 பீஸ் மஸ்டர்ட் கேஸ் கூட இருக்கும், 1 ரூபாய்க்கு இது ஒரு மஸ்டர்ட் மஸ்டர்ட் வெறும் 100 ரூபாய்க்கு மஸ்டர்ட். ஆமாம், ரெண்டாவது 100 பீஸ் உள்ள இருக்குது, அதில் கவர் போயிருச்சு, இங்கே இருக்கு 100 பீஸ், 2 பீஸ் மஸ்டர்ட், அப்புறம் சாலிட் ப்ளூ, அப்புறம் டபுள் கலர், தென் ப்ளூ பேஸ், ரெட் பேஸ், ரெட் கலர் பீட்டா எல்லாமே கலந்து இருக்கு, 10 பீஸ் இருக்கு சரிங்களா. 10 பீஸ் பீட்டா, அப்புறம் 60 ரூபா பீட்டா ரெண்டு, ஒரு மெட்டலிக் டம்போ வேறு 60 ரூபா தான். அப்புறம் நீங்கள் கேட்ட கலர் ஒயிட் கலர் டைலோட, ஆமாம் எல்லாம் வளர்ந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும், 2 ரூபா பீட்டா. அப்புறம் 2 பீஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் நெயில் சரிங்களா, 15 ரூபா நெயில், அவ்வளோ ஃபுல்லாக உங்களுக்கு எல்லாம் உங்களோட பேக்கிங் ப்ரோ. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டம்போ பிளாட்டினம் ரெட்டல் டம்போ மேல் எக்ஸ்ட்ரா இருக்கும், அப்புறம் சில்லி மசாலா ஒரு பேர் இருக்கும், மேல் ஃபீமேல் பேர் இருக்கும், ரொம்ப சூப்பான குவாலிட்டி. அப்புறம் 20 ரூபீஸ்க்கு டியூப், யூரோ டியூப் வெறும் 20 ரூபா தான் சரிங்களா. அதுக்கடுத்து 2 பீஸ் ஆஃப் க்ரீன் விடோ ரெட்டா, க்ரீன் விடோ இது ஒன்று, இது ஒன்று சரிங்களா. அப்புறம் 1 பேர் ஆஃப் பாண்டா மாலி, பாண்டா மாலி சரிங்களா. அப்புறம் 1 பேர் ஆஃப் ஏஞ்சல், தென் 12 ருபீஸ் பிளாட்டி 1 பேர், இது ஃபுல்லாக உங்களுக்கு. ஆ ப்ரோ ராபர்ட், உங்களுக்கு எல்லா கலர் ஆஃப் வீடியோஸ்லையும் ஒவ்வொரு பீஸ் கேட்டிருப்பீங்க, ரெட் க்ரீன், அப்புறம் பர்பிள் எல்லோ, அப்புறம் 4 பீஸ் ஆஃப் க்ரீன் ஜீப்ரா ஓகேங்களா. ஆ ப்ரோ உங்களுக்கு 45 ருபீஸ் ஒரு ஃபீமேல் ப்ரோ, நம்ம ஃபீமேல் நல்லா சூப்பராக இருக்கும், 45 ரூபா தான் அடல்ட் ரீட்டில் 45, மொத்தம் எல்லாமே குறையும். 8 ரூபா கபியில் ஒரு 10 பீஸ் கேட்டிருப்பீங்க, சூப்பராக இருக்கும், மேல் சூப்பராக இருக்கும், ஃபீமேல் அதே மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும், வெறும் 8 ரூபா தான். தென் அதே மாதிரி 30 பீஸ் ஆஃப் மீலாம் இருக்கும், 30 கூட இருக்கும், இல்லை மீலாம் லைவ் ஆம்ஸ், இதெல்லாம் ஃபிஷஸ் ஃப்ளோரான் அரோனா அதெல்லாம் ஃபிட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹை ரிச் ப்ரோட்டீன், எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே இல்லாத ஃபுட்டு அந்த மாதிரி இல்லாமல் லைவாக கொடுக்குறப்ப ரொம்பவே உங்களோட ஃபிஷோட லைஃப் டைம் கூடும். ஆமாம், அதை மாதிரி லைஃப் ஃபிஷ் போன கூட சம்திங் அதில் இருக்க இன்ஃபெக்ஷன் ஏதாவது இந்த மீட்டுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். இதனால் மீன் வாங்கல எந்த விஷயமே இருக்காது, தாராளமாக நீங்கள் ஃபிட் பண்ணலாம் சரிங்களா. லைவ் அந்த மாதிரி அனுப்பிவிடலாம், நிறைய வாங்கிட்டப்போ உங்களுக்கு வந்து பேப்பர்ஸ் அதெல்லாம் வச்சுருப்பேன், சும்மா இது மீன் இது இருந்தாலே 1 ரூபா நிற்கும். தென் இதில் 10 பீஸ் ஆஃப் ஃப்ளோரன்ஸ் கேட்டிருப்பீங்க, ஹோம் ரீட் சூப்பரான குவாலிட்டியில் இருக்கும், 50 ரூபா ஃப்ரைஸ் 10 பீஸ் நம்ம 10 பீஸ் எடுத்து நம்ம ரெடக்ஷன் பண்ணுங்க, குவாலிட்டி வரும், கலர் குவாலிட்டி சூப்பராக இருக்கும், ஒன்று கொஞ்சம் சண்டை போட்டுருக்கு ஸோ அதனால் கொஞ்சம் கூட மேலே தெரியும். ஆமாம், இல்லாட்டி இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கவே, வெறும் 50 ரூபா லைட் ஹெப்பாக தெரியுது பாருங்க. என்ன சீக்கிரம் வாங்குறவங்க கொஞ்சம் நிறைய பண்ணுறோம், எனக்கு இருக்கிற பெஸ்ட் டக்கு பேக் பண்ணிடுவேன், ஸோ முடிஞ்சாலும் சீக்கிரம் வாங்கிக்கோங்க, கடைசி கொஞ்சம் மட்டும் இருக்கப்போ நான் இருக்கிறதா கொடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வாங்குறப்ப அது இருக்கிற பெஸ்ட்டாக கொடுத்துருப்பேன் சரிங்களா. ஆ ப்ரோ, இந்த ஹோம் ரேட்டில் ஒரு 15 பீஸ் ப்ரோ, இந்த பேக்கில் ஒரு 10 பீஸ் இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும், அப்புறம் இந்த பேக்கில் ஒரு 5 பீஸ் இருக்கும் சரிங்களா. இது ஃபுல்லாக மெட்டாலிக் கிரீன், கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும், டம்போயோட இருக்கும், இதில் உங்களுக்கு 22 பீஸ் இருக்கும், இந்த பேக்கில் ஒரு 12 பீஸ் இருக்கும், ஆஷில் இருக்கும் மெட்டாலிக் ஆஷ் எல்லாம் சூப்பராக இருக்கும், டம்போயர் ஒயிட் பார்டர் பியூர் ஒயிட்டு, இதில் வந்து ஒரு 10 பீஸ் இருக்கும். ஸோ மொத்தம் இதில் 22 பீஸ், அப்புறம் இதில் ஒரு 15 பீஸ் சரிங்களா. ஸோ அப்போனா 22 இங்கிட்ட ஒரு 27, 37 பீஸ் உங்களுக்கு மொத்தம் இனி ஷிப்பிங்க்கு. சம்மர் சீசன் இந்த மாதிரி நல்லா எவ்வளோ திங்க்னஸாக இருப்பாங்க, இந்த மாதிரி குவாலிட்டியான தர்மபுரி பாக்ஸில் பேக் பண்ணிடுவேன், ஸோ உங்களுக்கு எந்த விஷயமே இருக்காது, வெயில் எவ்வளோ அடிச்சாலும் உங்களுக்கு மீனுக்கு எந்த விஷயமே வராது.